ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது வந்து என்னோட லைஃப்லயே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. தம்ப்நெயிலே போட்டிருப்பேன், நான் வந்து ஜெர்மனிலேருந்து செக் ரிபப்ளிக் வந்துட்டேன். இங்கே வந்து நம்மளோட எம்எஸ்எம்இ மினிஸ்டர், அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், நம்ம இதில் தமிழில் வந்து குறு சிறு மற்றும் அந்த நடுத்தர அந்த இது இருக்குள்ள தொழில் அந்த நிறுவனங்கள், ஸோ அதுக்கான மினிஸ்டர் தான் வந்து இங்கே வர்றாங்க, ஸ்ரீ டிஎம் அன்பரசன். ஸோ அவங்கள தான் வந்து நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ண போகிறேன். அவங்களோட ஃப்ளைட் வந்து இப்போ வந்து 25 மினிட்ஸ் லேட்டு. நான் வந்து ப்ராக் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். ஏர்போர்ட் வந்து நான் ரொம்ப அப்படியே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருந்தேன், பட் ரொம்ப ஃப்ரீயாக நல்லா இருக்குது. நான் இப்போ வந்து டெர்மினல் 1 இருக்கேன், இங்கே தான் வந்து அரைவல். நான் அது வந்து செக் பண்ணிட்டேன், உள்ளே போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்த இடத்துல வருவாங்கன்ற வரைக்கும். இதுவுமே வந்து அன்பிளான்டு தான், நான் வந்து ஜஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை இன்றைக்கி தான் வர்றாங்க. சாட்டர்டே தான் வந்து எனக்கு வந்து சுரேஷன் சொல்லிட்டு ஒரு அண்ணா கால் பண்ணார். அவர் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் ஜெர்மனிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து அவர்கிட்ட தான் படித்தேன், மைஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் சேர்மனாக இருக்கார். திடீர்னு வந்து இது மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு இருக்குடா போடா டக்குன்னு அப்படி சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சாட்டர்டே கால் பண்ணார், நான் சண்டே கிளம்புனேன், வந்துட்டேன், மண்டே இன்னைக்கு ரிசீவ் பண்ண போகிறோம். திடீர்னு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கே வந்து மினிஸ்டர்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நான் உள்ளர போகிறேன், உள்ளர போயிட்டு வெயிட் பண்ணலாம். உள்ள டெர்மினல் 1 வர்றப்போ வந்து என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஸ்கோடா இங்கே வச்சுருக்காங்க. இது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? ஏன்னா வந்து இந்த காரோட ஆரிஜின் வந்து செக் ரிபப்ளிக் தான். நல்லா வேர்ல்டு ஃபுல்லாக சம ரீச் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவிலையும் இருக்குது, ஜெர்மனிலேயும் நிறையா இருக்குது இந்த வண்டி. அங்கங்கே வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அந்த டெர்மினல் 1 அரைவாக வராங்கள, அங்கேயும் ஒன்று இருக்குது. 1 மணிக்கு வரும், இன்றைக்கி வந்து 30 மினிட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இதான் அரைவல். அப்படியே ரைட் சைடில் தான் உள்ளேருந்து வருவாங்க. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. நான் சொன்னல இன்னொரு ரேபே அந்த ஸ்கூடா இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு இங்கே ஒரு 5 டேஸ் வந்து இங்கே இருப்பாங்க. அந்த 5 டேஸும் அவர் கூட தான் இருக்கிறதா பிளானு. அவருக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் அவரை வந்து எல்லாமே வந்து பார்த்து 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 பண்ணி வச்சு ஒரு திருப்தியோடு திருப்பி அனுப்பணும். அதுதான் என்னோடய ஒரே ஒரு இது பயம். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து நான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். 93 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு, இப்போ தான் வருது. இங்கே தான் வருவாங்கன்னு போட்டிருந்தாங்க, ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது, என்னப்பா இங்கே பார்த்தா இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து நான் மட்டும் தான் நிற்கிறேன். ஒருவேளை வேறு வழியில் எதுவும் வருவாங்களான்னு தெரில, ஆனால் அந்த ரிசப்ஷனில் கேட்டால் இங்கே தான் வருவாங்கன்றாங்க. நான் நடக்க போகுதுன்னு தெரிலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக நான் அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். வாட்ஸ் யூர் நேம்? யாக்கோப். யாக்கோப், ஆ யாக்கோப் வில் பி ரிசீவிங் அவர் மினிஸ்டர். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு, இவரை பார்த்தோன்னா தமிழ்நாடு வச்சுருந்தாரா, சரி ஓகே அப்படின்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. அவர் வந்தோடனே ரிசீவ் பண்ணிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அடுத்த ஒவ்வொரு நாள் அப்டேட் பண்ணுறேன். ஓ, நம்ம மினிஸ்டர் வந்துட்டார். வணக்கம் சார், வெல்கம். ட்ராவல் எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்தா? ஸோ ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து நம்ம சாரோட செக்ரட்டரி. ஆல் ஆஃப் தம் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. யா, ஓகே. வீடியோவும் எடுத்தாச்சு, அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ நாங்கள் வந்துட்டோம், இப்போ வந்து காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சாரோட இதுக்கு கீழே வந்து 38 பேர் வந்திருக்காங்க. இன்னும் பெங்களூர்லேருந்து மினிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த ஈவெண்ட்டோட இது வந்து மெயின் மோட்டோ என்னன்னாக்கா, நம்ம ஊரில் எப்படி வந்து அந்த மைக்ரோ மினி அப்புறம் வந்து அந்த ஸ்மால் அப்புறம் வந்து மீடியம் லெவல் அந்த என்டர்பிரைஸஸ்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்க, எப்படி டெவலப் பண்ணலாம், அண்ட் தென் இந்த ஊரில் எப்படி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய ஆளுங்க கூட டக்குன்னு ஒரு எனக்கு ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சோன்னே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த அவங்க தான் ஆர்கனைசர். நாங்கள் போய்ட்டு ஹோட்டல் போயிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஆன் த வே டு புருனோ, நாங்கள் ஒரு காஃபி பிரேக் எடுக்க வந்தோம். சார் இங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. அப்புறம் வந்து நாங்கள் அங்கே புருனோக்கு போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் எல்லாத்தையும் செக்இன் பண்ணிட்டு, ஸோ ஈவினிங் வந்து சைட் சீயிங் இருக்குது, ஸோ அதுவும் பார்க்கலாம். உள்ளர தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அப்படியே சிம்பிளாக இருக்காரு. காரில் வர்றப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தார், அந்த அவங்களோட செக்ரட்டரி கூட பேசிகிட்டு வந்தார். ஸோ அப்போதைக்கு நான் வந்து அப்சர்வ் பண்ணேன், அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரைட்டா. ஒரு ஸ்டேட்டுக்கே வந்து அந்த ஒரு மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆளும் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 2 hours கார் ட்ராவலில் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லா லக்கேஜும் இங்கே தான் இருக்குது. மினிஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் அந்த ஆர்கனைசர் சொன்னோம் இல்லையா, ஸோ அவர் எங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு செக்இன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரூம் வந்து பார்க்கணும், உங்கள்கிட்ட கேட்கணும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி, இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ரூம் பார்க்கணும். ஸோ ஹோட்டலுக்கு வந்துட்டோம், செக்இன் பண்ணி எல்லா ப்ராப்ளமும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம்.
லக்கிலி எனக்கும் ஒரு ரூம் கிடச்சிருச்சு. நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா வந்து நான் ரூம் புக் பண்ணல, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரூம் கிடச்சிருச்சு. நான் ரூம் வந்து தனியாக ஒரு சின்னதாக ஒரு டூ ரூம் டூர் போடுறேன். இப்போது வந்து நாங்கள் சாருக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறோம். 1000 years later. So நாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். So ரித்திஸ் இவர் வந்து செக் ரிபப்ளிக்ல இருந்து வந்தாரு. So ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இவர் லோக்கல்ல இருக்கதால அவருக்கு கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்றது, அப்புறம் வந்து லோக்கல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் போறது தான் அவருக்கு பிளானு. வந்து நானும் இதுவும் வாங்கிட்டு வந்தோம், பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கினோம், அப்புறம் ரைஸ் கொஞ்சம், அப்புறம் கீழே நாங்கள் வந்து மில்க் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த பக்கம் ராம் கண்ணன் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்களும் சாப்பிட்றோம், அங்கேயும் சாப்பாடு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சார் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. நாங்களும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டோம். இந்தியன் ரெஸ்டாரண்டில் தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் 8:30 இது இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது. ஈவினிங் வந்து 9:00 வரைக்குமே ப்ரோக்ராம் இருக்குது. பட் வந்து பிரேக்ஸ் எல்லாமே சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் வந்து மினிஸ்டருக்கும் வந்து ரொம்ப 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 வந்து ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்காரு. நார்மலாக அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஏ சும்மா எடுத்து விடா அப்படி இப்படி அப்படி அப்படி ஒரு நார்மலாக கேஷுவலாக இருக்காரு. நான் தான் ரொம்ப நம்ம பார்க்குறப்போ வந்து மினிஸ்டர்ஸ்னால் வந்து அப்படியே ஒரு இதாக இருக்கும்ல, ஒரு பாதுகாப்பு அந்த லெவலுக்கு. ஸோ அந்த இது அந்த மாதிரியே பார்த்துட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருந்தது. அது அவர் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. எனக்கு வந்து ஒரு இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். இந்த வீடியோவை அவர் பார்த்தாருனால எனக்கு அதே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்த நாளில் வந்து 4 days இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தென் ஆஃப் த வீடியோ மீடியா சேனல் இன்ட்ரெஸ்டிங் உடைய பர்ஃபார்மன்ஸ் அசிங்கனர் ஃபீல்ஸ் பா.